ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா, யா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோடய லேக் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப் டூர் தான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே லேக் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இது என்னோடய 3வது நாள் லேக் டிஸ்ட்ரிக்டில். ஸோ நான் ரூமில் இருந்து இப்போ வெளிக்கிட்டு ஸ்ட்ரீம் ட்ரெயினில் போகிறதுக்காக போய்கொண்டிருக்கிறேன். போகிற இடத்துல எடுக்கிற சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸை தான் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ரூமில் இருந்து வெளிக்கிட்டு மெக்டனால்ஸில் போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இந்த ஸ்ட்ரீம் ரைடில் போகிறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற ஷாப்பாக சரி, வீடாக சரி, அந்த பில்டிங் ஸ்டைலே எங்கள் லேக் டிஸ்ட்ரிக்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யா இப்போது நாங்கள் இந்த ஸ்ட்ரீம் ரைடில் போகிறதுக்காக வந்துட்டோம். சூப்பராக இருக்க போகுது இந்த ஜேர்னி. இருக்கிற நவீன உலகத்தில் இப்படி ஸ்ட்ரீம் ரயிலில் போகிறேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒன்று. ஸ்டில் யூகேயில் சில சில இடங்களில் அந்த ஸ்ட்ரீம் ட்ரெயின் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கேயே இந்த ஷாப்பெல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் எனக்கு எப்பயுமே ஹாலிடேஸ் போனால் அந்தந்த இடத்துல இருக்கிற மெமரியான திங்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நான் வந்து எங்கள் லேக் டிஸ்ட்ரிக்டில் சில சில மெமரியான திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். எப்படி இருக்குது வியூவெல்லாம்? எங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலுமே நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் நாங்கள் என்ன மாதிரி மெட்ரோ ட்ரெயின்லையா எப்படி இதில் போன மாதிரி அமேசிங்கான ஃபீலிங் கிடைக்காது. ஏன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு. நான் ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தேன், ஊட்டிக்கு நான் லாஸ்ட் இயர் இந்தியா ஹாலிடே வந்த டைம் ஊட்டி போயிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ஊட்டி ட்ரெயினில் போகிறதுக்கு கிடைக்கல, நான் ஃபுல்லாக புக் ஆகிருந்தது. ஸோ பார்த்ததோட அப்படியே போயிடுச்சு. இங்கே வந்து இதில் போனது எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. என்ன சொன்னால் போயிட்டேன், பட் ஊட்டி அந்த மலைகளுக்கிடையில் அப்படியே அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ட்ரெயினில் சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் வரைக்க கண்டிப்பாக ஏரியா புக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. லேக் டிஸ்ட்ரிக்டில் எங்கே பார்த்தாலும் ஃபார்மிங் தான், அதாவது கால்நடை வளர்ப்பு தான் இங்கே மெயினாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மாடுகள், ஆடு, அதுதான் இருக்கும். எங்கே பார்த்தாலுமே அதுதான் கூட பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் போகிற இடத்துல எல்லாமே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுக்கிறது. யூகேயில் மற்ற இடத்துல எல்லாமே ஃபார்மிங், அதாவது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நான் லேக் டிஸ்ட்ரிக்ட் பார்த்த வரைக்குமே எல்லா இடமுமே கால்நடை வளர்ப்பு தான் கூட இருந்தது. ஏன்னா அப்படி பச்சை பசேலன்னு இருக்குது பாருங்கவன். நான் கூட இந்த வீடியோஸ் எல்லாமே நேச்சர் சீனரி தான் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்படித்தான் எங்கே பார்க்குறது, எங்கே இறங்கி நடக்கிறது அப்படின்னு சொல்லி. அதோட நாங்கள் போன டைம் ஹைக்கிங் போயிருந்தோம், அப்போ மேலே இருந்தது தான் ரொம்ப களைச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக நான் எடுக்க முடியலைன்னு சொன்னால் நடந்து வீடியோஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மலையிலெல்லாம் ஏறிட்டு கீழே வந்தோடனே இந்த அருவி ஓடிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இவங்க வந்து இருந்த ஷீப் டாக், அவங்க வந்து அதெல்லாம் குடிக்க வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அருவி எவ்வளவு சலசலன்னு ஓடிட்டுருக்கு. அதான் எனக்கு எங்கே இதை பார்க்குறது, இதை வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. எல்லா இடமுமே சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்குறது, இதை வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி அவ்வளவு கன்ஃபியூஸ், சூப்பராக இருக்குது. அதான் எனக்கு இங்கே வந்தோன்னா ஸ்விஸுக்கு போகவே தேவையில்லை. நான் ஸ்விஸுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இங்கே லேக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துட்டு அதே சீனரி அப்படி இருந்தது. லேக் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் வெதரை சொல்லவே முடியாது. என்ன சொன்னால் சடனாக மழை வந்துடும். நான் அப்படி தான் நாங்கள் வெதரெலாம் செக் பண்ணிட்டு லேக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃபஸ்ட்டாக வந்ததே போட்டிங் புக் பண்ணினோம். அப்போ வெதர் ஓகே இருந்துச்சு, அப்புறம் சடனாக மழை வந்துருச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நாங்கள் எங்களை லேக் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப்பில் 3வது நாள் கேம்பிங் பிளான் பண்ணியிருந்தோம்.
இங்கே வந்துட்டு கேம்பிங் போகிறதுக்கு இடமெல்லாம் பார்த்து எல்லாம் அங்கே போயிட்டு செட் பண்ணுவோம். அப்படின்னா மழைன்னா அப்படி ஒரு மழை, பேய் மழை வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னா உடனே மழையோடு நின்று கேம்பிங் எல்லாமே செட் பண்ணிடலாம் போயிடுச்சு. ஸோ சரி ரூமில் ஸ்டே பண்ணிடுவோம்னு சொல்லி ஹோட்டல் புக் பண்ணுவோம்னு சொல்லி ஹோட்டலுக்கு எல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபுல்லி புக் ஆகிடுச்சு. ஏன்னா சம்மர் டைம் தானே, ஒரு ஹோட்டல் கூட இல்லை. சரி தூரமாக கூடி போயிட்டு ஸ்டே பண்ணலாம்னு சொன்னால் எல்லாமே ஃபுல்லி புக் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் செய்யலாது நினச்சிட்டோம். காரில் ஸ்டே பண்ணுவோம், அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு. பட் காரில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னாலுமே உள்ளே தூங்குறேன்னு சொன்னால் குளிர் கவர் வேணும், ஃப்ளோ வேணும். ஸோ சரி ஓகே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அதெல்லாம் வேண்டிட்டு வந்து காரில் ஸ்டே பண்ணுவோம்னு போயிட்டு வேண்டிட்டு வந்து ஓவர் நைட் காரில் ஸ்டே பண்ணிட்டோம். காரில் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா மழைன்னா ஸ்டில் இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம மழை, காலமாக பார்க்குறீங்கன்னா அப்படி ஒரு மழை. சரி எழும்பிட்டு அந்த மழையோடையே மார்னிங் ஃப்ரெஷ் பண்ணணும் தானே, அப்படியே வந்து குட்டியாக நாங்கள் கேம்பிங் பண்ணுறதுக்கு நினச்சி இடத்துக்கு பக்கத்தில் லேக்கெல்லாம் இருக்குது, அதுலேயே வந்து அந்த தண்ணியிலேயே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சூப்பராகிச்சு. பச்சை குளிர் சொல்லவே முடியாது, அப்படி ஒரு குளிர், சூப்பராக இருந்துச்சு. அதிலெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி டேஸ்ட் வாஷ் பண்ணி டிஃப்ரெண்டான அனுபவம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் எங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வீடு மாதிரி இல்லை தானே, ஸோ மெக்டனால்ஸில் போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். செம மழை, உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால் போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தால் கூட இந்த காரில் ஸ்டே பண்ணின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காது. இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல தூக்கம் வேறு, மழை வேறு, மலையில் சத்தம் அதோட தூங்கினது சூப்பராக இருந்துச்சு. சொல்ல முடியாது, ஏன்னா இப்படி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் நான் காரில் ஸ்டே பண்ணுறது, ஏன்னா ரூமெல்லாம் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினோம் பட் கிடைக்கல. பட் சரி நான் உடனே பிளான் பண்ணிவிட்டு காரில் ஸ்டே பண்ணுவோம்னு ஸ்டே பண்ணிட்டோம். அது சூப்பருமே அமேசிங்காக இருந்தது. எனக்கு என்னமோ இந்த வெயிலில் ட்ரை பண்ணுறதை விட மலையில் ட்ரை பண்ணுறது அப்படி பிடிக்கும். அதுவும் இந்த நேச்சர் அழகாக இருக்குது, அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு வீட்டில் வெளியால் ஷேப்பெல்லாம் வெளியே நிற்கிது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த நேச்சர். நான் இந்த வீடியோஸ்ல எல்லாமே கூட நேச்சர் சீனை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். என்ன சொன்னால் நாங்கள் காரில் போகிறப்போது அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக அங்கே மட்டும் ட்ரை பண்ணிட்டு போகிறதில்ல. எங்கெங்கே நேச்சர் நல்லா அழகாக இருக்கா, ஏன்னா வித்தியாசமாக இருந்தால் உடனே காரை திருப்பிட்டு அதில் போயிட்டு நின்று ரங்கி எல்லாம் பார்த்து வீடியோஸ் எடுக்கிறது, அப்படி எப்படி எடுக்கிற வீடியோ கிளிப் தான் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பார்க்குறத விட நான் பார்க்குற எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இந்த லேக் டிஸ்ட்ரிக்டில் எங்கே பார்த்தாலுமே இந்த கல்லால் தான் முதலெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை, ஊரில் எல்லாம் சிமெண்ட் வச்சு தான் முதல் கட்டியிருப்பாங்க. இங்கே அந்த கல்லையே சிமெண்ட் எதுவும் போசாமல் அதில் காடிக்கி வச்சுருப்பாங்க. அதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவங்களோட எல்லை எல்லாத்தையுமே இந்த மதில் தான், கல் மதில் தான் பிரிக்கும். அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். எங்கள் லேக் டிஸ்ட்ரிக்டை விட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு மனமே இல்லை, ஏன்னா இங்கேயே நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படித்தான் நான் சில சில இடங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டோம்னா ஓகே பார்த்துட்டோம், திருப்பி போயிட்டு பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்கும். ஆனால் இங்கே தான் பார்த்த இடத்த திரும்பி பார்க்குறதுக்கு எப்பயுமே சலிக்காது, அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் ரங்கி ரங்கி எவ்வளோ அழகாக இருக்குது, வார்த்தையால் விவரிக்க முடியாது. நான் சில சில எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள, அப்பப்போ எடுக்கிற சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்தது இன்னும் நிறைய, பட் எல்லாத்தையுமே என்னால் ஃபோட்டோஸாக வீடியோஸாக எடுக்க முடியலை. சில சில இடத்துல மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். தூரமாக அந்த ட்ரெயின் ஒன்று போகுது, இந்த வயல் வெளியால் அப்படியே போகிறது சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெயினில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இன்னொருக்கா வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நாங்கள் வந்த டைம் எல்லாமே ஃபுல்லாக மழை தான், மழையில் வந்ததும் நல்லா இருந்தது. பட் நெக்ஸ்ட் டைம் இன்னமும் வரணும் அப்படின்னு ஆசைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெயினில் போயிட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு அந்த நேச்சர் எல்லாத்தையும் பார்த்து இப்போ தோசத்தங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப் வந்துட்டு
ட்ரெயின் வீடியோ, அந்த போட்டிங் போனது, ஸ்டோன் சர்க்கிள், லைக் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாமே நான் தனிய வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே வீடியோஸில் போட்டு உங்களையும் போர் அடிக்கக்கூடாது தானே. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பட் அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஜஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் போயிட்டு பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ எல்லா வீடியோஸ்லேயுமே ரொம்ப லென்த்தாக போட்டால் உங்களுக்கும் பார்க்க போரிங்காக இருக்கும். இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாலேயே ஹனிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இதில் கோயின்ஸை போட்டுட்டு அங்கே எடுத்துகிட்டு போகலாம். நானும் வாங்கிட்டு வந்தேன். பக்கத்துலேயும் ஒரு பழமையான சர்ச் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய டேம், பட் உள்ளே போக முடியலன்னா லொக் பண்ணியிருந்தாங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு அருவி ஓடிட்டுருக்கு, வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க எவ்வளவு ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு. என்னத்தா எங்கே பார்த்தாலுமே ஆடும் மாடும் மட்டும்தான், ஏதாவது மட்டும்தான். அப்புறம் இங்கே ஒரு சில இடங்களில் நான் கோழிகளெல்லாம் வெளியே நிற்கிறது பார்த்தேன். ஏன்னா இங்கே இப்படி பார்க்க கிடைக்காது, நான் எங்கேயுமே பார்த்ததில்லை வெளியால். இதெல்லாம் பார்க்குறப்போது எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வருது. ஆடு மாடு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பிஸியாக நாங்கள் லைஃப்பில் வேலைக்கு போகணும், அப்புறம் வீடுன்னு ஒரே, அதுவும் இந்த கோவிட்டோவில் ஸ்பெஷலாக கோவிட் வந்த டைமில் இருந்து ஒரே ஸ்ட்ரெஸ் ஃபேமிலியில் வீடு, அப்புறம் என்ன நடக்கும் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் மைண்டுக்கு இருந்தது. பட் இங்கே வந்ததுமே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிட்டு மைண்டுக்கு ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மளெல்லாம் காரில் ஸ்டே பண்ணுவேன், நான் ஹோட்டல் ரூம் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் மார்னிங் கார்லேருந்து எழுந்திட்டு நாங்கள் ரோட் வியூவெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஹோட்டலில் வீடு ஒரு கொஞ்சம் தூரமாக ஹோட்டலில் இடம் இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா படுத்தெல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்திட்டுன்னு சொன்னால் அந்த நாள் காரில் ஸ்டே பண்ணிணது நானே. அடுத்த நாள் கொஞ்சம் மலிப்பாக படுத்து ரூமில் நான் தூங்கிட்டு இன்றைக்கி எப்படியாவது கேம்பிங் செய்யணும்னு சொல்லி மைண்டுக்கு நான் அதுக்காக பிளான் பண்ணிட்டுலாம் வந்தோம். ஸோ கேம்பிங் பண்ணாமல் வீட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் கூடி உடனே பாடல. ஸோ இன்றைக்கி வெதரும் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் ஓகேன்னு இருந்தது. அப்போதான் இன்றைக்கி எப்படியாவது நாங்கள் கேம்பிங் செஞ்சிடணும்னு போட்டு ஸ்டே பண்ணிக்கிறோம் ஓவர் நைட் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ பார்ப்போம் மழை வருதா இல்லையா அப்படின்னு. இப்போ நாங்கள் லேக் சைட்டுக்கு போய் கண்டிருக்கிறோம் கேம்பிங்குக்காக. இன்றைக்கி மழையெல்லாம் இல்லை அப்படின்னு தான் வெதரெல்லாம் சொல்லுது. ஸோ ஐ ஹோப் மழை வரக்கூடாது இன்றைக்கு மட்டும். ஏன்னா ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் கேம்பிங் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தான் நாங்கள் கேம்பிங் இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் மழையால் எங்களால் கேம்பிங் செய்ய முடியலை. அதனால தான் இன்றைக்கி போயிட்டு கேம்பிங் டென்ட் எல்லாம் இருக்குது செட் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்குது லேக் சைட்டோட, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் கொண்டு கேமிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சம் ஃப்ரீசிங் கோல்ட் பட் அமேசிங். ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் கேம்பிங்கில் ஸ்டே பண்ணியாச்சு, அதுவும் லேக் சைட்டோட. சூப்பராக இருந்துச்சு. நைட் படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழும்பிட்டு இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் கவுன்சன் இருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் கவுன்சன் சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். சூப்பர் உண்மையாக வியூவெல்லாம் அப்படி இருந்தது. இறங்கி நடந்து போயிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு இங்கே வந்து எல்லாமே கொடைக்கானல் தான் ஞாபகப்படுத்தினது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கேம்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹிஸ்டாரிக்கல் ஹவுஸ் பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணினோம் ஒரு நாள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாச்சுன்னா, நான் போயிட்டு உள்ளே ஸ்டே பண்ணின வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன், ரூம் எல்லாமே வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். இங்கே வந்துட்டு எடிட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணலையா என்னாச்சுன்னே எனக்கு தெரியலை. சூப்பர் பிளேஸ், உண்மையாகவே அப்படி நல்லா க்ளீனாக நைஸாக இருந்தது, பட் எடிட் பண்ணிக்க மிஸ் ஆயிட்டு. இதோட இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். ஹாலிடே முடிஞ்சு மனசுக்கு கொஞ்சம் கூடி விருப்பமே இல்லை திருப்பி போகிறதுக்கு, பட் நோ சாய்ஸ், போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னோடய ஹாலிடேஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஷேர் பண்ணதில்.
ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூகே தமிழ் ட்ரெண்ட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you another interesting video. Thank you for watching. Bye-bye.